Hi friends, welcome back to Aari Creation. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரூச்சஸ் கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெட்டல் ஷேப்பில் இருக்க ஷெல்ஸ் வச்சு நம்ம யூனிக்கான ஒரு டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேர்ல் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் பீடு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெட்டல் மாதிரி இருக்கிற இந்த ஷெல்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும், எந்த மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணணுன்றதை லாஸ்ட் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன் அப்படின்னா, இதில் வந்து ரெண்டு சைடு எம்போஸ்டர் லுக் இருக்கும். ஓகேங்களா, ஒன்று வந்து கீழே எம்போஸ்டாக இருக்கும், இன்னொன்று வந்து மேல் சைடில் எம்போஸ்டாக இருக்கும். ஸோ எந்த சைடு வைக்க போகிறீங்கன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ளவுஸில் வந்து அதாவது பெட்டல் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணதுக்கப்புறம் B7000 க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்ம போட்ட க்ளூ வந்து ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்ட டவுட் என்ன அப்படின்னா, B7000 க்ளூக்கும் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் க்ளூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கண்டிப்பாக அதை வந்து உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி நான் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து நல்லாவே வந்து க்ளூ ட்ரை ஆகிறதுக்கு டைம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிச்சிங் மெத்தடு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் இந்த ஷெல்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும், நல்லா ஸ்ட்ராங்காக எப்படி பண்ணணுன்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு சைடு அதாவது ஹோலோட சென்டர் பிளேஸ்லேயும் ரெண்டு சைட்லேயுமே நீங்கள் ரெண்டு டைம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து ஒரு டைம் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துலேயும் சிங்கிள் டைம் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப டபுள் ஸ்டிச் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஒரே டைம்லேயே நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கிறப்போ ரெண்டு ரெண்டு டைம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ரெண்டு டைம் ஸ்டிச் பண்ணால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஷெல்ஸையும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அந்த ஹோலில் வந்து நான் வந்து நீடில் எடுத்து, நம்ம அந்த லோரியல் பீட்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் வந்து மினிமம் 2 மேக்ஸிமம் 3 வந்து நீங்கள் ஒரு ஷெல்ஸ்க்குள்ளே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, ரொம்ப எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ரொம்ப கொச கொசன்னு இருக்க மாதிரி இருக்கும், டிசைன் வந்து நமக்கு கிளியராக தெரியாது. 2 எடுத்தீங்க அப்படின்னாவே நல்லா தெரியும். நீங்கள் வந்து 2 மேலே 3 கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷெல்ஸோடு ஒட்டி இருக்கணும், மேலே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 டைம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி நமக்கு இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே சிங்கிள் டைம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நமக்கு அது கீழே அதாவது கிளாத்தோடு ஒட்டி இருக்கா மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எனக்கு கிளாத்தோடு ஒட்டி இருக்க வேண்டாம், ஷெல்ஸோடு ஒட்டி இருக்கா மாதிரி வேணும் அப்படின்னிங்கன்னா அந்த லோரியல் பீடை மேலே கொண்டு வந்துட்டு 2 டைம் கீழே அதாவது ஷெல்ஸோட கீழே பிளேஸில் ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், லோரியல் பீடை லோட் பண்ணிவிட்டு அந்த ஹோலோட ஹோல்லையே தான் நான் இன்சர்ட் பண்ணுறேன். அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து அது ஃப்ளாட்டாக கீழே இருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஹோல்குள்ளே தான் நான் இன்சர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா அந்த ஹோலுக்கு கீழே இருக்க அந்த ஸ்பேஸில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இன்னுமே வேறு டிசைனாக கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டும் நம்ம லோரியல் வச்சு எம்போஸ்டு லுக் கொடுத்தா மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ப்ரூச்சஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் தரேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோம், குரூப்போட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.